ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தி அப்படின்னா ஒரு தரமான மேப் ஒன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பீச், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவா, அதாவது கோவான்னு சொல்லலாம், மெரினாட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேறு லெவல் பீச் மோட பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு மீட்டர் வந்து நான் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பீச் எப்படி ஆட் பண்ணுறது, அது ரியாலிட்டியாக சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த பீச் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வேறு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ. ஸோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீ எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வந்து எந்த மேப்பில் இருக்குது, எந்த எப்படி ஆட் பண்ணுறது எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இதாக இருக்கும். ஸோ ஃபோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, வீடியோக்களை போகலாமா? லைட்டாக இன்ட்ரோ தட்டி போட்டு வீடியோக்களை போகலாம். போடுறா இன்ட்ரோவை. ஓகே கேஷ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, ஒன்று ரெண்டு இது பார்த்துருப்பீங்க, அந்த பீச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஒரு சில பேருக்கு இந்த மோடு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் தெரியாது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த மேப்பில் செலக்ட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த மேப் மோடு எந்த இடத்துல இருக்குன்னா பஸ் மில்ட்ரு இந்தோனேசியாவை என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பழைய மேப்பில் தான் அந்த மேப் மோடு இருக்குது. இதை ஆட் பண்ணி நம்ம கோட் நேம் ஆட் பண்ணி பண்ணணும், அதெல்லாம் சொல்லித்தரேன். மெதுவாக பார்க்கலாம் சரிங்களா, சொல்லித்தரேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அது எந்த மேப்பில் இருக்குது, அது எப்படி இருக்குது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டாவது நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேல் மரக் டூ ஏதோ ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஜகார்ட்டாக்கு மேலே பாருங்கள், ஜகார்ட்டாக்கு மேலே பேல் மரக்னு போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு மேப் இருக்கும், அந்த மேப்பை செலக்ட் பண்ணி கோ கொடுத்துக்கணும். அதை செலக்ட் பண்ணி கோ கொடுத்துக்கிங்க சரிங்களா. மேப்பை நல்லா பார்த்தீங்க, நம்மளுக்கு வாசிக்க முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா பேல் மரக்னு போட்டிருக்கு. இன்னும் அதுக்கு மேலே ஒரு மேப் இருக்குல்ல, ஸோ பேல் பகாக்கணி ஏதோ ஒன்றுங்க, அதை கொடுத்துக்கோ கொடுத்துக்குவோம். ஸோ ஓகே, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிராஃபிக் மோடில் தான் இந்த கோல்டு மேப் பண்ணணும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அது டிராஃபிக் மோட் எதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற டிராஃபிக் மோட் அது வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஓகே, இது வந்து லோட் ஆகட்டும், எப்படி போகிறது எல்லாத்தையுமே நான் அப்படி சொல்லிக்கிறேன். இது நைட் மோடில் இருக்கோ, ஸோ நைட் மோடில் இருக்குது, நம்ம டே மோடில் மாற்றணும், வெயிட் பண்ணுங்க மாற்றிடும். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் எப்போ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எந்த மேப்பில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து எல்லாமே டோட்டலியாகவே சேஞ்ச் ஆகிருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேம்லாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, அதெல்லாம் ட்ரை பண்ணவே செய்யாதீங்க. 2GB ரேம்லாம் ட்ரை பண்ணாதீங்க, கிராஷ் ஆகிட்டே வச்சுக்கோங்கன்னா. ஸோ இருக்க கேமும் போயிடும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேமில் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா, ஸோ 2GB ரேமில் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 6GB ரேமு, அதிலேயே கொஞ்சமாக லேக் ஆகிட்டுருக்கு கேமிங் மொபைலு, அதிலே கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னா பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம முழுமையான ஒரு பீச் மட்டும் போனோம் அப்படின்னா ஒரு இடத்துல, அதாவது இந்த இடத்துல நான் போனோம், அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன் எப்படி போகணுங்கிறதையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ட்ரெய்லர் கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரிலீஸ் ஆகுது முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்த. ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு நம்ம இறங்கி உள்ளே எப்படி இருக்குது எல்லாத்தையும் போய் பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறங்கி உள்ளே போவோம். ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை இருந்தால் தான் போவோம், கஷ்டப்படி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க, இல்லைன்னு வச்சிங்களா அவ்வளோதான் தெரியுது சரியா. ஓகே, கஷ்டப்படி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஓகேவா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி உள்ளே போவோம், உள்ளே போய்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஓரளவு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது என்ன இடம் தெரியுது, ஒரு ஷாப் மாதிரி இருக்குது, ஷாப் நினைக்கிறேன். எஸ் அதாவது ஒரு அதை என்ன சொல்கிறது, ஜூஸ் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா, தேவையான வாங்கி குடிச்சிக்கலாம். ஸோ நல்லாவே இருக்கும், தரமானது தான், பிராண்டானது, இந்தோனேஷியன்லேருந்து இறக்குமதி பண்ணது சும்மா கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி ஓகே ஒழுங்காகவே பேசுகிறேன், வண்டி வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு போய்ட்டு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மெயின் பிக்சருக்கு அடுத்தட போவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை மாதிரி பார்த்துட்டு போவோம் ஓகேங்களா, லைட்டாக பார்த்துட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படி நம்ம பாய் பாய் சொல்லிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தென்னை மரம்லாம் இருக்குது. ஸோ ரியாலிட்டியாக பீச்சில் எப்படிங்க இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு கப்பல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு போனோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம கூப்பிட்டு போவோம், ஒன்றும் பிரச்சனை கவலைப்படாதீங்க. ஸோ ஊட்டி ஹில்ஸ் இந்த இடத்துல இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது, எனக்கு வேறு லெவல், வேறு லெவல் எக்ஸைட்டிங்காகவே இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு அதாவது போன அப்டேட்டில் ஒரு இடத்துல பார்த்துருப்போம் இந்த மலை மேலே ஏறுறது. ஸோ அது கூட அது வந்து இதே கூடவே ஆட் பண்ணியிருக்காங்க.
நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்த லைட்டை அப்படி பார்த்துட்டு நம்ம மெயின் பிக்சருக்கு போயிடும், அந்த கப்பல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு. ஸோ பார்த்துட்டு வருவோம். இந்த இடத்துல நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பீச் எப்படி இருக்கும், பீச் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பீச்சு தான், பீச்சு தான் இது சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்பவே லேக் ஆகும், பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே லேக் ஆகுது இன்டீரியர் டிரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ வேறு லெவலில் லேக் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி வச்சு தான் ஓட்டணும், ஓகேவா. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்லாம் வரும் நேரம், உங்களுக்கு நம்ம மெயின் பிக்சரான இடம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே போவோம், ஓகேங்களா. ஸோ அந்த இடம் நான் தான் இருக்குது, பக்கத்தில் வந்துட்டோம். ஓ சார், வேறு லெவல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பல்லாம் நிறுத்திப்பாங்க தெரியுமா. ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம வருவோமே. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த இடத்துல ஒருமே மாறின மாதிரி தெரில, இந்த கடை தான் ஓடுது. ஓகே, இதாங்க அந்த பீச்சு. ஸோ இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான், இந்த இடத்துலேருந்து நம்ம போகணும். ஸோ அந்த கப்பல்லாம் பார்க்கணும்னா அந்த இடத்துல இருக்கும். அந்த கப்பலில் விட்டு இங்கே இப்படி வந்தோம்னா இந்த இடத்துல தான் பீச் இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிய அந்த கப்பல்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். அங்கே கப்பல் பார்க்கணுமா அந்த இடத்துக்கு போனோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது, ஓகேவா. ஸோ பீச் வந்து பார்க்கணுமா இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்தாகணும். ஸோ பீச் வந்து பார்த்திங்கன்னா ரோடு எல்லாமே சுத்தமாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் பீச்சுலாம் எப்படி இருக்கோம், குப்பையும் கூலமாக இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, லைட்டாக குப்பை குப்பையாக இருக்கும், ரொம்ப குப்பையாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பையெல்லாம் இல்லை. நிறைய இந்தோனேஷியாக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இந்த அளவுக்கு குப்பெலாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு. ஓகே, இப்படி பார்த்தா இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம அப்படி நேரம் மேலே ஏறிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி போவோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், வண்டி எடுத்துகிட்டு போவோம், வண்டி முன்னாடி போக முடியுதே. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, நம்ம பீச்சே சுற்றி சுற்றி பார்ப்போம், அதுக்குள்ளே வண்டி போக முடியுது, ஜெட் பஸ் தான் எடுத்துகிட்டு வரணும் போல். ஓகே, எந்த மேப் மோடு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும், பிடிக்காதுங்கிற ஆளே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான மேப் மோடு, ஒரு சில பேருக்கு இந்த மேப் மோடு தெரிஞ்சிருக்கும். இது ரிலீஸ் ஆகி 2-3 நாளாக ஆகுது. ஸோ நான் இன்னி தான் வீடியோ போகிறேன்னா அந்தளவுக்கு ஒர்க் பிஸியாக இருக்குது, ஓகேங்களா. அந்தளவுக்கு ஓவராக பிஸி மேன் ஆகிட்டேன், பிஸி அந்தளவுக்குலாம் பிஸி இல்லை, ஓரளவு அது என்ன சொல்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருங்க இப்போ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே க்ளீனாக சூப்பராக இருக்குது. வாலெலாம் என்னென்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி போட்டிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோல்கேட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் மேப். என்ன மேப்னா பேல் மரக்கு, அது ஏதோ ஒரு மேப் சரியாக வாழ் நுழையில அந்த மேப் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாருங்கள் பீச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ லீவ் நேரத்தில் இந்த இடத்துல வந்து ஜாலியாக குளிச்சுட்டு ஜம்முட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ், மன அமைதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரமாக ஈச்ச மரமாக என்ன மரம்னு தெரியாது அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வந்து பார்த்தீங்கன்னா பீச் மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஃபீலிங் கொடுக்குறது இந்த இடம் தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். ஸோ ஒரு வேறு லெவலில் இருக்குது, அதை அப்படி இறங்குவோம் 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 இறங்குடா இறங்குடா. ஸோ இறங்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்க்கலாம். ஒரு செடி கல் பாறை அந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் சூப்பராகவே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அந்த இடத்துக்கு நம்ம அந்த இடத்துக்கு போவோம், நான் போகாமல் இந்த இடத்துக்கு வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தால ஸோ அந்த இடத்துக்கு போகாமல் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்லேருந்து பார்த்து அவங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியாது. ஓகே, இது எப்படி ஆட் பண்ணணுங்கிறதே நான் போய் சொல்லித்தரேன், ஓகேங்களா. சும்மா நீட்டாக ஸ்க்ரீன் போட்டு ஒரு மொபைலில் எப்படி பண்ணுறதோ அதே மாதிரி நான் வச்சு அதாவது என்ன சொல்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன், ஓகேங்களா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே, இதை ஃபுல்லாமே பார்த்தாச்சின்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ ஒரு கிளிக் எடுத்துக்கோம், ஒரு கிளிக். எதுக்கு கிளிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கொம்பன் டூரிஸ்ட் பஸ்ஸில் தான் வந்து பீச் வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம போவோம், அதில் போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அந்த இடத்தையும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த அது என்ன சொல்கிறது அது எப்படி ஆட் பண்ணி கேம்குள்ளே கொண்டு வரது பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ சொல்லிடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் மேப் மோட்லிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். மேப் மோட்லிங் இல்லைன்னா இந்த பீச் மோட்லிங் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா பஸ் பட்ஸ் டிசைன் அப்படிங்கிற ஒரு சேனலுக்குள்ளே போகும். அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணிப்பாங்க. எந்த லிங்க் கிளிக் பண்ணாலுமே ஒரே தான் வரும். ஸோ ரெண்டாவது லிங்கும் கிளிக் பண்ணலாம், முதல் லிங்கும் கிளிக் பண்ணுங்கள். எதுனாலும் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒரே ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும். ஓகே, டவுன்லோட் ஆனப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, உள்ளே போகலாம் பார்க்கலாம். நான் உள்ளே போயிட்டுங்க வண்டி. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண சொல்கிறத கேட்டுங்க நல்லா. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு லிங்க் மாதிரி போகும், ஜிபி லிங்க் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோடு அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த டவுன்லோடு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்கும் அப்படின்னா, மீடியா ஃபயர் லிங்க்குள்ளே போவோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா ஃபயர் லிங்க்குள்ளே போவோம். மீடியா ஃபயர் லிங்க்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ அதேமாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
செட்டு அரிச்சூர் அப்படிங்கிற ஒரு ஆப் வேணும் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த செட்டு அரிச்சூர் ஆப் தான் வேணும். ஸோ அந்த செட்டு அரிச்சூர் ஆப்பு இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாத்தையுமே இருக்கும் செட் அரிச்சூர் ஆப் இந்த கேம் விளாட்றவங்க எல்லாத்திட்டையுமே. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் நேராக அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? சரி ஓகே வாங்க. ஓகே எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? ஸோ செட் அரிச்சுவர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொன்னேன். ஸோ அது இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணப்போ இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபோல்டர் நீங்கள் டவுன்லோட் என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிங்களோ அது எல்லாமே இதில் காட்டும். ஸோ ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலும் இருக்கும். அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா விசாட்டா ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதை அந்த ஃபைலை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அதை டவுன்லோட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அது எப்படிங்கிறது நான் சொல்கிறப்போ. ஓகேங்களா, அது எந்த இடத்துல இருக்குது ஒரு நிமிஷம் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிப் ஃபைலாக இருக்கும், ஒரு கண்டுபிடிக்க முடியே. எஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப். ஆ என்ன கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபிக்ஸ் கோட நேம் விசாட்டா அந்த மாதிரி இருக்கும், பார்த்திங்களா தெரியல நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு கிளிக் டக் ஒரு அமுக்கு அமுக்குங்க. ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், வியூ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்ட்டு இருக்கும். ரெண்டாவது இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் ஹியரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனப்பறம் நான் எங்கே இருக்கும் அப்படின்னா அப்படி நேராக மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டராக வந்துடும். இந்த மாதிரி ஃபோல்டராக வரும், சிப் ஃபைல்லேருந்து நார்மல் ஃபோல்டராக மாறிடும். அது என்ன ஃபோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே அதே நேம் இருக்கும் பாருங்கள், அதிலே என்ன நேம். ஸோ கோட நேம் விசாட்டா அப்படின்ட்டுருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ரெண்டு ஃபோல்டர் இருக்கும். இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மோட் அப்படின்ட்டுருக்கக்கூடிய ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா மூணு ஃபோல்டர் இருக்கும். இந்த மூணுமே செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா மேலே ரைட் சைடில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் மூணு புள்ளி மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க, அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டி செலக்ட்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூணுமே ஒவ்வொரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பச்சை கலரில் ஒரு டிக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் மாதிரி இருக்கும். மேலே பாருங்க ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து மோட் அப்படின்னு எழுதியிருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் மெமரி அந்த மாதிரி கேட்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஓபிபி அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு காம்டாட் மாலிய பஸ் மில்டர் ஐடி அதுக்குள்ளே போனோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஓபிபி ஃபைல் இருக்கும், அதுக்குள்ளே போனோம். அசெட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு பின் அப்படின்னு இருக்கும். டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கீழே பேஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி பேஸ்ட் ஆகு பேஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதை அமுக்கினோடனே டக்குன்னு வந்துட்டு போயிட்டுனா ஒர்க் ஆகாது. அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு டிராஃபிக் மோட் ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். டிராஃபிக் மோட் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. டிராஃபிக் மோட் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் யூஸ் பண்ணுறேன் டிஎன்எஸ்டிசி மோட் டிராஃபிக் மோடு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை உடனே செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து அப்படியே ஃபுல்லாக அப்லோட் ஆன அதாவது பேஸ்ட் ஆன பிறகு கேமுக்குள்ளே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த மேப்புள்ளே போயிட்டு ஜம்ப் மட்டும் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.